விருது என்பது நமது ஆளுமை, கடின உழைப்பு மற்றும் நமது தேர்ச்சிகளுக்காக வழங்கப்படுவதாகும். ஆனால் இப்பொழுது அதை பணம் செலுத்தி வாங்குகிறார்கள் என்றால் அதற்கான மதிப்பு எங்கே போகிறது? பிரபலமான தென்னிந்திய நட்சத்திரங்களை கொழும்பிலுள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அழைத்து வந்து அவர்களது கையால் விருது வழங்கப்படுவது தற்காலத்தில் வாடிக்கையாகிவிட்டது. விருதுகளை ஏற்பவர்கள் உண்மையில் அதற்கு தகுதியானவர்களா, இல்லை அதற்கு மறைமுகமாக பணத்தை செலுத்தி விருதுகளை வாங்குகிறார்களா என்ற கேள்வி சமீப காலமாக சமூக ஊடகங்களில் பெரும்பாலானவர்களால் பதிவிடப்பட்டு வருகிறது. சிலர் விருது என்றால் அதுக்கு விலை மதிப்பே இல்லை என்பார்கள். இங்கு அந்த விருதுகளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட பிறகுதான் வழங்கப்படுகிறது என்றால் அதன் உண்மையான மதிப்பு என்னவாகிறது? பிரபலங்களிடமிருந்து விருதுகளை பெறுவது ஒரு நபரின் வாழ்க்கையில் பாராட்டுகளையும் புகழையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகின்றன. தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்று பெரும்பாலானோர் நம்புகின்றனர். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் வெற்றியை அடைபவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரும்பாலும் அவர்களின் வெற்றிக்கான பாதை பல வருட விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்தை உள்ளடக்கியது. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் தகுதியானவர்களும் விருதுகளை பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலைதான் நம் நாட்டில் ஏற்படும். இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.